ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட சுவாரஸ்யமான உண்மைகள் பற்றி தான் பேச போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்ந்து வரும் நாடுகளில் ஒன்று தான் நம்ம இந்தியா. இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலாச்சாரங்களும் மற்றும் விரிவான ஹிஸ்ட்ரியும் உள்ளது தான் நம்ம இந்த அழகான இந்தியா. இந்த இந்தியா பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான உண்மைகள் ஒரு 11 பாயிண்ட் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி வீடியோவோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதில் 11வதாக பார்க்க போகிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இந்தியாவில் இருந்து எல்லாருமே போயிட்டு வின் பண்ணிட்டு வராங்க. ஆனால் எல்லா வேறு நாட்டுக்கு போய் வின் பண்ணிட்டு வராங்களே தவிர, நம்ம நாட்டில் வந்து இந்த ஒலிம்பிக் போட்டி வந்து இதுவரைக்கும் நடக்கப்படவில்லை, ஒரு டைம் கூட நடக்கவே இல்லை. இது ஒரு அப்பட்டமான உண்மை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 10வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லாருமே கால்குலேஷன் சம்மு எல்லாம் செஞ்சுருப்போம் படிக்கும்போது. இந்த சம்மில் அல்ஜிப்ரா அப்படின்ற சம்ம வந்து யாராலையும் மறக்க முடியாது. இந்த அல்ஜிப்ரா அப்படின்ற சம்ம கண்டுபிடிச்சது வந்து ஒரு இந்தியர் தான். உலகிலேயே முழுக்க முழுக்க கிரானைட் கல்லால் கட்டப்பட்ட கோயில் வந்து நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. முதன் முதல்ல நம்ம இந்தியாவில் தான் கட்டியிருக்காங்க. அது எந்த கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் தான். இது முழுக்க முழுக்க கிரானைட் கல்லால் தான் கட்டப்பட்டது. இது வந்து 11ஆம் நூற்றாண்டில் வந்து 5 வருஷத்தில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய கோயில். கிரிக்கெட் கேம் பார்த்துருக்குமோ, இந்த கேம் பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிச்சவங்க வந்து இங்கிலாந்து நாட்டுக்காரங்க இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா செஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் ஒன்று இருக்குது. இந்த கேமை கண்டுபிடிச்சது யாருன்னா நம்ம இந்தியர்கள் தான். இந்த செஸ் அப்படின்ற ஒரு கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. உலகிலேயே மிகப்பெரிய நாடு அப்படின்ற ஒரு பட்டியலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து அதில் 7வது இடத்துல இருக்குது. மொத்த நிலப்பரப்பு அப்படின்ற ஒரு கால்குலேஷன் அதில் எடுக்கும்போது இந்தியா வந்து 7வது இடத்துல இருக்குது. 6வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உலகிலேயே மிகப்பெரிய ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45,000 ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. வேறு எந்த ஒரு நாட்டிலுமே இவ்வளோ பெரிய ஸ்கூல் வந்து கிடையாது. இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னோ அப்படின்ற இடத்துல வந்து சிட்டி மான்ஸ்டரி அப்படின்ற ஒரு ஸ்கூல் தான். 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்திய ரயில்வே. இந்த இந்திய ரயில்வே வந்து எவ்வளோ பேர்த்துக்கு வந்து வேலை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேருக்கு இந்த இந்திய ரயில்வேலேருந்து வேலை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எந்த ஒரு நாட்டிலையும் இவ்வளோ பேருக்கு வந்து ஒரு ரயில்வே ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இவ்வளோ பேருக்கு வந்து வேலை வந்து யாருமே கொடுக்கல. 4வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உலகிலே அதிகமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய மக்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து அது 2வது இடமா இருக்குது. அதிகமாக இங்கிலீஷ் பேசக்கூடிய நாடு அப்படின்னு ஒரு வரிசை பட்டியலில் எடுத்தோம்னா அதில் வந்து இந்தியா 2வது இடத்துல இருக்குது. அதிகமாக ஒரு அமெரிக்காங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 12,52,000 பேர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மசூதிகளோட எண்ணிக்கை நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. ஒரு முஸ்லீம் நாடாக இருக்குமே இந்த பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள், முஸ்லீம் நாடுகளில் கூட அதிகளவு மசூதிகள் கிடையாது. ஆனால் நம்ம இந்தியாவில் 3 லட்சம் மசூதிகள் இருக்குது. 2வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய அஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு தபால் மையம் அப்படின்றது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. எல்லா நாட்டிலையுமே பயன்படுத்துவாங்க. ஆனால் அவங்க வந்து கம்மியான அளவில் தான் பயன்படுத்திக்கிருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும்தான் 150,000 தகவல் மையங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி அஞ்சல் அலுவலகங்கள் வந்து பயன்படுத்திக்கிறோம். சீனாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட 1/3 பங்கு தான் அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாடு ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நாட்டில் உள்ள மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம். இதனால் பார்த்திங்கன்னா வாக்குகளின் எண்ணிக்கையும் அதிகம். மற்ற நாட்டை விட நம்ம நாட்டில் உள்ள வாக்குகளின் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள். கூட இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க்யூ.